கெஞ்சா தான் இருக்கும், அட்வைஸ் மாதிரி தான் தெரியும், ஆனால் அதுதான் உண்மை. வந்துடலாம் வந்துடலாம், அப்புறம் சொல்கிறேன். ஹாய் எவ்ரிபடி. ஸோ வந்து இன்றைக்கி என்ன விளாக்னா, விநாயகர் சதுர்த்தி விளாக் தான். இன்னும் நான் குளிக்கல, மேடம் குளிச்சுட்டு ஸோ அந்த இது சாமி பூஜை ரூமில் இருக்கிற அந்த விளக்கு எல்லாமே க்ளீன் பண்ணிட்டாங்க. இப்போ வந்துட்டு கோலம் போடுறதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ வந்து கலர் அப்படின்றது. ஸோ வந்து இந்த விளாக் தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க தானம்மா? கோலம் போட தெரியுமா ஃபஸ்ட்டு? அவங்க போடுற கோலத்தை நானே காமிக்கிறேன் அந்த லட்சணத்தில் இருக்குதுன்னு. அப்புறம் சாப்பாடு ஒரு பக்கம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க, ஃபுல் வேலையும் அவங்க தான் செஞ்சிட்ருக்காங்க. நான் வந்துட்டு அப்படியே கொஞ்சம் அங்கங்கேன்னு கடைக்கு போய் அலைஞ்சிட்டு வந்துட்டு இப்போ உக்காந்துட்ருக்கேன். இப்போது எனக்கு என்ன வேலைனா, நான் வீட்டை க்ளீன் பண்ணிவிட்டு தொடச்சிட்டு வரேன். அதாவது வீட்டை அவங்க க்ளீன் பண்ணிட்டாங்க, தொடக்கிற வேலை தான் நான் அதுங்க. அது ஏன்னா நீங்கள் எல்லா வீடியோலையும் பார்த்துருப்பீங்க, பார்க்கலாம் இன்ஸ்டாவில் போய் பாருங்கள். வீட்டை நான் மோஸ்ட்லி நிறைய க்ளீன் பண்ணியிருப்பேன், அதனால் இப்போவும் நான் தான் க்ளீன் பண்ணியிருப்பேன்ற சொல்லிவிட்டு அவங்க வந்து அதை வந்து எப்படின்னா பாயிண்ட் அவுட் பண்ணி காமிக்கிறாங்க. இல்லை நான் தான் க்ளீன் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே கைஸ், நான் வந்து வீட்டை வந்து மாப் போட்டு துடைச்சிட்டு வரேன். எஸ் இதில் வந்து இப்போ கோழிக்கட்டை முக்கியத்தில் இருக்குது. ஸோ கோழிக்கட்டை இருக்குது, இந்த நேரம் வந்து சுண்டல் வந்து ஆரம்பிக்கணும். ஹாய் பேச்சுலர்ஸ். ஸோ எல்லாமே கேட்டுக்கோங்க, பேச்சுலர்ஸாக இருக்கிற வரைக்கும் தான் கிரிஞ்சாக தான் இருக்கும், அட்வைஸ் மாதிரி தான் தெரியும், ஆனால் அதுதான் உண்மை. வந்துடலாம் வந்துடலாம், அப்புறம் சொல்கிறேன். நம்ம தனுசங்க சொல்கிற மாதிரி பசங்களாக இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லைடா அப்படின்ற மாதிரி தான், பேச்சுலராக இருக்கிற வரைக்கும் பிரச்சனையும் இல்லை, ஜாலியாக இருக்கலாம். ஆனால் ஃபேமிலி மேலாம் நம்ம சைக்கு இருக்கிற மாதிரி நல்லா இருக்கும். பட் ஆனால் நம்ம இருக்கையில் இல்லை இல்லை யூடியூபர் மீட் பண்ண தான் போகிறோம். நான் வந்து வீடு தொடச்சிட்டே இருந்தேன், உடனே அவங்க வந்து கால் பண்ணிட்டாங்க. எங்கே இருக்கிறாங்க? இங்கே இருக்கிறாங்க பார்த்தீங்களா? வீடு க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன் விநாயகர் சதுர்த்தி, அதுமா வீட்டை க்ளீன் பண்ணிட்டு பிளாக் தான். இந்த பெரிய யூடியூபர்ஸ் ஒசூர்ல கிரியேட் பண்றாங்க, எல்லாரும் கிரியேட்டர்ஸ் தான். நாங்களும் இந்த சரி வீடு எடுத்து தான் வந்துட்டு இருக்கோம். அலங்கோலமாக இருப்பேன், ஆனால் வீடு வந்து விநாயகர் சதுர்த்தி அதுமா வீடை க்ளீன் பண்ணிட்டு அப்படியே பூஜை பண்ணிட்டு அந்த இனிமேல் தான் குளிக்கணும், ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிட்டு அப்படி குளிக்கலாம். சின்ன தகவல் சொல்லியிருந்தால் முடிதான் வாழ்க்கை ப்ரோ. எல்லாருக்கும் விநாயகர் சதுர்த்தி நாள் வாழ்த்துக்கள். ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. ஓகே சரி, சரியா இருக்கு, அப்படிதான் இருக்கும். ஓகே அப்புறம் எத்தனை முடித்தோம். ஆமாம் பசங்க பேச்சுலர்ஸாக இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையுமே கிடையாது, ஃபேமிலி மேல் ஐட்டா. அது வந்து நம்ம வந்து இது வந்து ஒரு கஷ்டத்தில் சொல்ல, இதெல்லாம் பண்ணணும், அதெல்லாம் கடமை. அதனால் நீங்கள் வந்து ஜாலியாக இருந்துருங்க, பேச்சுலராக இருந்தால் ஜாலியாக இருந்தது. அதுக்காக இங்கே வந்தால் கஷ்டமாக இருக்கும், கொடூரமாக இருக்கும், கல்யாணமே பண்ணிக்காதீங்க. அப்போ இது வந்து ஜாலி புரியுதா? நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரியல, புரிஞ்சவங்களுக்கு புரியும்.
எப்பயே வந்துருச்சு. என்னடா இவன் இன்னும் குளிக்காமே இருக்கான்னு பார்க்காதீங்க. வீடு வந்து தொடச்சேன். ஸோ வந்து தொடச்சிட்டு அதுக்குள்ளே ஃப்ரெண்டு வந்து யூடியூபர்ஸ் வந்து ரெண்டு பேர் வந்தாங்க. ஸோ அவங்க ஐடி கீழே தரேன், செக் பண்ணி பாருங்கள். செலிப்ரிட்டி பிளாக்ஸ். ஸோ அவங்க வந்து அவங்கக்கிட்ட கொஞ்சம் பேசிகிட்டு இருந்தேன், அப்படியே பேசி டைம் ஆகிடுச்சு. ஸோ இப்போ தான் வந்தேன். மேடம் வேறு டென்ஷன் ஆகிட்டாங்க, வேறு வலிக்கு கீழே விழுந்துட்டு இருப்பேன் பழக்கத்தை, நீங்கள் வேறு தண்ணியை தெளிச்சுட்டு போயிட்டேன் அப்படி இப்படின்னு இருந்தாங்க. ஸோ வந்து எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாம் பண்ணிட்டேன். ஸோ போய் குளிச்சுட்டு வரேன், குளிச்சுட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். கஷ்டப்பட்டு போட்டால் வீணாயிடுச்சு. விநாயகர் சதுமா சரி நம்ம ஒரு படையில போடுவோம் அப்படின்னா. ஓகே கைஸ், ஸோ நானே நீங்களே எடுத்துக்கோங்க. ஸோ எல்லாருக்கும் நல்லதே நடக்கட்டும். நம்ம ஹாப்பி பர்த்டே. பொட்டை மேடம்க்கு இப்படி வச்சு சரி குங்குமம். ஓகே கைஸ், உங்களுக்கு கற்பூரம் அணிஞ்சவொடனே கப்புன்னு வந்து கொழுக்கட்டை அடிக்கணும், ஸ்வீட் அடிக்கணும். அதுக்கப்புறம் அதெல்லாம் ஜீர்ணானவொடனே வேறு எதனா பார்க்கலாம். நீங்களும் சாப்பிடுங்க. எப்படிலாம் நீங்களாம் ஃபங்க்ஷன் கொண்டாடுங்கன்றதை கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன விளாக் பண்ணலான்றது வந்துட்டு சொல்லிட்டு போயிடுங்க. அதுவரை நான் மை வைஃப். ஓகே கைஸ், வந்துட்டு வீடியோ வந்து முடிஞ்சிருச்சு. விநாயகர் எல்லாருக்குமே ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. ஹாப்பி ஏன்னு தெரில, தனியாக மேடம் வந்து வீடியோ எடுத்தால் நல்லா பேசுகிறாங்க, நம்ம அப்படி கூட இருந்து எதாவது பேச ஐயா இருக்கப்படுறாங்க. நம்ம ஃபேமிலி தான். ஓகே ஓகே கைஸ், வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே பாய், லவ் யூ ஆல். லவ் யூ ஆல் சொல்லுவோம். உண்மை நல்லா தான் இருக்கு. பகலுக்காக கூப்பிட்டுவான். இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, ஒரு நம்ம இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து செய்யும் போது பக்கத்தில் பக்கத்து வீட்டுக்காரங்களெலாம் கொடுத்துட்டு சாப்பிட்றது கொஞ்சம் என்னவாக இருக்கும், கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். எல்லாம் வில்லேஜ் சைடு நிறையா பண்ணுவாங்க, பட் சிட்டி சைடு எப்படின்னு தெரில. இப்போலாம் ரம்ஜான் கொண்டு வந்தாங்களே, பக்கத்தில் இருந்து பிரியாணி தர மாட்டாங்க, அதுதான் வருத்தம். ஓகே கேஷ், பாய் பாய் சொல்லுமா. கேஷ், மேடம் என்ன காரியம் பண்ணியிருக்காங்க தெரியுமா? ஆக்சுவலாக நான் தான் படித்தது, நானும் பார்த்துருக்கணும். ஆனால் அவங்களும் மறந்துட்டாங்க, நானும் மறந்துட்டேன். விநாயகருக்கு தேவையான பொறி வாங்கலை. மெயினான விஷயம் என்னன்னா, எருக்கமுள்ளும் எருக்க மால் அருகம்புள்ளும் எருக மாலையோ போடாமே வாங்கின்னு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருக்காங்க. மேடம் போடலை, போய் இப்போ ஏதாச்சும் பண்ணுங்க மேடம்.